வெல்கம் பேக் டு ரேஸ் கேமிங் மக்களை எல்லாத்துக்கு வெல்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் என்ன பண்ண போகிறோன்னா, அந்த போன எபிசோடில் அந்த போனிக்ஸ்னு ஒன்று பிடிக்க போனோம்ல, ஃபயர் போனிக்ஸ், அதை போய் இன்றைக்கி பிடிக்கிறோம் ஓகேவா மக்களை? வாங்க, அதை போய் இன்றைக்கி பிடிச்சி ஆகணும். நம்ம எல்லாமே இருக்குது, என்ன புல்லட் ஆர்மர் பில்ஸ் ஆல் அவைலபிள். ஒரே ஒரு சவுண்ட் இல்லைன்னு சொல்ல வந்த அதுக்குள்ள சவுண்ட் போட்டே கொண்டு ஸ்பெஷல் கிப்ல வேணும் மக்களே. இங்கே இருக்குது தான், கீழே என்னென்ன இருக்குது? நார்மல் ஆலசுரஸ் நம்ம பிடிக்காத கூப்பிட்டு வரோம். அது என்ன, கீழே போய் டமால் டிமில் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். கீழே வராமல் இருந்ததுனா போதும். ஃபயர் போட்டுருக்கு மக்களே, அது கண்ணர்றா. டேய் எங்கே போற? டேய் போகாதரா, நின்றா. ஆடாடாடா, இது போபரம் ஆடி வாங்கடா. திரும்பி இங்கே வந்து அப்படி சுற்றிய மை போரி. அங்கே வாத்தீங்களா இல்லையா? டேமேஜா தப்புன்னு போய் இதில் பேமெண்ட்ரோ. இன்னும் மெல்லாக்கப்படுத்திட்டு தூங்கிட்டு இருக்குது. அடுத்து பார்த்து தூங்குற என்ன ஒரு காத்தோட்டம் அந்த மாதிரி தூக்கிட்டு இருக்குது. என்ன கிபில் வேணும்? ஆல்ஃபா ஒன்று கொடுங்க, பசி ஒன்று போடுங்க. மூணா? ரெண்டு வேணும் ப்ரோ. போட்டாச்சு. ஆ ஓகே, அப்படியே ரைட் பண்ணலாம் தான். நான் சூப்பராக ரைட் பண்ணலாம். வாங்க நம்ம இங்கே அங்கே போய் நம்ம இடத்துக்கு போயிட்டு பார்த்துப்போம். சேடு இல்லாத எதுக்குமே தேவையில்லை. நீ நீ ஓரம் பண்ணலப்பா. இதே பிடிச்சதான் ஃபயர் தானே. வாவ் ஃபயர் போய்ங்களே. அப்புறம் பெருசாக இருக்கிற மாதிரி நினச்சேன். இவ்வளோ ஆகிட்டு இருக்குது லெவல் அப். ஹெல்த் தான் கம்மியாக இருக்குது. ஹெல்த்தை போட்டு ஹெல்த்தை போட்டு ஹெல்த்தை போட்டு அப்பா. ஓ, மூமெண்ட் ஸ்பீட் ரொம்பவுமே கம்மியாக இருக்குதா? போய் இருக்கிற எல்லாத்தையும் நாங்களே அடிச்சுருக்கோம். கை கிளாஸ் ஆன் பண்ணலையா? மேலேயே அஸ்மான இருக்கான்னு பாருங்க. ரொம்பவுமே ஸ்லோவாக இருக்குது டெவலப். ரொம்ப வெரியோ வெரி எவர் வா பயில. இங்கே தான் இருக்கிறாங்க. ஒரு லெவலப் போயிட்டு வச்சு பார்க்கலாம். ஒரு டம்மான ஒரு பவர் அவ்வளோதான் போடு. அவ்வளோதான்
எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ பாரு இந்த சந்துக்குலாடா சிந்து பாருங்களா டே. இன்னைக்கு வழி முடிஞ்சேன் ஸ்பீடு போட்டுக்கலாம் எடுத்து. அப்போ அது இப்போ அப்படி பிஏ லெவல நல்லா போடுவோம். என்ன மக்களே நாலு மணி நிதுவே பண்ணுது. எம்மாடி லப்பர் செட்டு லப்பர் செட்டு கூட்டு வர மாதிரி இருக்குது. பெரிய ஐசு ஐசு வாடா வாடா உனக்கு எனக்கு போட்டு டெத்து ஐசு கிடந்தது ஐசு பாப்பா ஐசு பத்தொன்னு போடு ஸ்பெஷல் கிபில் ஆட்டாடா இந்த கிபில் நம்ம இன்னும் செய்யலையே அதையும் டேம் பண்ணியிருக்கலாம். கூட்டம் இல்லை வேறெல்லாம் ஒன்றையும் இல்லை. யானை இருக்கிற ஏரிய கும்பா மானு மீது ஆல்பா இட்டி நேரத்தை திரு செலசி எலசியோட ஓடிடு. அதுக்கிட்டாம் நம்ம வெப்பக்கூடாது இலக்கிலெல்லாம் பிடிக்கிறதுக்கு நம்ம அவரா பவர்ஃபுல்லான்னு ஆகல நம்ம சண்டை பிடிக்கிறாரு. நான் வந்து தீ வச்சுட்டு போயிருக்கிறோம். இது ஒன்று என்னது இது ஃபயர் பேரட்டு தானா எலமெண்டலுக்கு இல்லாது. அவ கலர் சூப்பர் ஆகி சரி அதையும் முடிச்சுவோம். மறைக்கிறது தண்ணீர் எழுத மாட்டிருக்குது. அப்பாடி எப்படி எல்லாம் மேலே வந்துருக்கு தம்பி நல்ல வயிற்று நல்லபடியாக வந்துட்டேன். போக போகுது லேட் ஆகுதுன்னா டப்புன்னு பசிக்கு போயிருந்தாலும் டப்புனு பார்த்துக்கலாம். அவ்வளோதான் ரெண்டு வருஷம் கிடைக்கும். ஒரு பூனி சொன்னால் ஒரு ஃபயர் பேரட் ஒன்று ஃபயர் பூனிச்சுன்னு ஃபயர் பேரட்டு தான் நான் அவ்வளோ ஒன்றும் இல்லை கூட்டம் மட்டும் எதுவுமே இல்லை இருக்கிறானுங்க.
எனக்கு சி பவர் போடு. அவ்வளோதான், நைஸ். எல்லாத்தையும் அடுத்து நெக்ஸ்ட் போவோம். வீடு இறங்கி இங்கே இருக்கா? வீடு வீட்டு எவ்வளோ இருக்குது? 27,000 போயிடுச்சா? அப்போ போடும் ஒரு வீடு போடு, பெரிய லெவலுக்கு போடு. எல்லாமே சூப்பரணி. எதை கொண்டு கிடச்சுன்னு தெரியல. சரி வாங்க வந்துருக்கோம். அங்கா இருக்குது நம்ம வீடுலேயே போயிடுது. இவர் பெராக்ஸ் இருக்கிறாப்ல, பெராக்ஸ் ஸ்பீடு திரும்பி இருக்கிறதுக்கு போகணும். டேமேஜ் ஓரளவுக்கு ஓகே, ஒரு 2 மில்லியன் சம்திங் ஆகுது. அது சுத்தட்டாக்கலாம் 4 மில்லியன் ஆகுது. அது இன்னும் வெறி ப்ரோ. அதை விட நல்லா ஃபாஸ்டாக போயிருக்கோம். வேற அளவில் எனக்கு சிரிச்சு தான். அப்போ இப்போ நல்லா வீட்டில் வரைக்கு அது மண்டையில் தான் போகிறோம். மறைக்குது இது, எல்லாம் மறைக்காதா? இது கூட ஓரளவுக்கு ஓகே ப்ரோ. அதில் பாருங்களா, இப்போ பாருங்க நான் எங்கே குறி வச்சு அடிப்பேன். எல்லாம் பண்ணிருக்கேன் வேறு. சரி வாங்க, அந்த இது லெவல் அப் இது கிடச்சிருக்கு. இது க்ளோன் பண்ணி கொஞ்சம் நிறைய எடுத்து போகணுமே. ஒன்று என் மெதுவாகும். நிறைய வேணும் எங்களுக்கு. ஒரு 100 அந்த மாதிரி ஆடரா ஃப்ளோ நிற்க மாட்டேதே. வேறு ஏதாச்சும் வீ இல்லை. ஓகே இருக்கு. எவ்வளோ லெவல் ஏறுதுன்னு பார்ப்போமா. பாதி கொடுப்போமா? தேவையில்லை. 3 லெவலு போகிறப்ப இவனுக்கு கொஞ்சம் கொடுத்துருவோம். மூமெண்ட் ஸ்பீட் ரொம்ப மெதுவாக இருக்கிறான் பையன் பிள்ளை. அப்புறம் போட்டு வேணும். 32 போடுவோம். ஆமாம் லெவல் இருக்குல்ல, லெவல் ஏறி அதுக்கப்புறம் கொஞ்சம் இது பண்ணுவோம். தேரியெல்லாம் காலி பண்ணிட்டுமே இருக்கிறான். நார்மல் அட்டாக ஸ்லீப்பரில் ஒன்றும் இல்லை. அப்படி நெருப்பிடுமா? வேற என்ன ஒரு இருக்கு? வேறு எந்த பேர் இருக்குல்ல ப்ரோ? 2-2-1 பேர் கொடுத்துருது.
அது கொத்துற மாதிரி இருக்குது அவ்வளோதான். வருங்க அபெக்ஸு இல்லை அந்த கால அடிவாங்க. 2 லட்சம் டேமேஜ் வந்துட்டு இதெல்லாம் பத்தாது எங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஹெல்த்து. எனக்கு ஹெல்த்து ஃபுல்லாக கொடுக்கணும். ஹெல்த்து போட்டாலே தான் பாத்ரூம்லாம் போய் முடிச்சோம். ஆ வந்துடும். இப்போதான் கிடைச்சி இவ்வளோ 2 மில்லியன். இந்த சீரு 3 சீரு ஓவர் ஆகிடுச்சு ப்ரோ. ஓ வாயில் ஊதுதான் நெருப்பு வேற மாதிரி சவுண்டு தான் வருதுன்னு நினச்சேன் ப்ரோ. பார்த்தேன் இல்லாம பரவாயில்ல. 2.5 மில்லியன் தாக்குது. மூமெண்ட் ஸ்பீடு ஒரு அளவுக்கு ஓகே ப்ரோ. இது நல்லா ஃபாஸ்டாக போயிட்டு இங்கே கொஞ்சம் கூட்டமாக இருக்கிறானு. வெயிட் வந்து கொடுக்கும் ஃப்ளை டப்புன்னு வெயிட்டு கொடுக்கும். அப்பே சாமி மூமெண்ட் ஸ்பீடு ஓவர் ஆயிடுச்சு ப்ரோ. கிட்டையெல்லாம் போனால் ரொம்ப தாறுமாறாக பறக்குது. இதே போகுது ஜெட்டு மாதிரி போயிட்டு இருக்கு. எஃபெக்ட்ஸ் ஏ எஃபெக்ட்ஸ் ப்ரோ செலசியல் இருக்குது. அங்கே எஃபெக்ட்ஸ் 2 வேணும். மேல் ஒன்று ஃபீமேல் ஒன்று. ஃபீமேல் ஆல்ஃபா ஒன்று எஃபெக்ட்ஸ் ஃபீமேல். அது மேல தான் இருக்குது. இந்த மேல் அதுக்கு செட் ஆகுமான்னு தெரியலையே. நான் அவர் குண்டு போட்டுச்சோம் நங்கும் உழுவு பண்ண. இப்படி ஆ அப்படி முடியுது. கலசியில் வராப்ல அதுலேயும் அது டவுன் ஆயிரும் நினைக்கிறேன். காணும் எங்கட அடிச்சேன் அடிச்சான் தங்கியிருக்கு. அதுக்கிட்டே போக தடப்பேன். கண்ணு மூணு தெரியாமல் இருக்குது. கண்ணு மூணு தெரியாமல் போகிறதா அதுக்கிட்டே அமைதியே தனியா என்ன. ஆ அப்படியே என்ன காணும் கிட்ட போனாலும் அட்டாக் பண்ணும் சரல. அதுக்கிட்ட ஆனால் அவங்க தனியாக கூட்டு போய் இங்கே வச்சிடறேன்.
பார்த்துட்டே இருக்க மாட்டேன் செலசியல். அடிச்சு போடாத, என்னடா ரெண்டு கேக்குறீங்க, ரொம்ப கஷ்டம் தந்துக்கு போலலாம் சாப்பிட போகணும். எஃபெக்ட்ஸோட எக் தான் ப்ரோ நம்ம கிட்ட இல்லாம இருந்தது. அந்த அர்ஜென்ட் ஈஸி நார்மல் அர்ஜென்ட் ஈஸி இருக்குது, ரெண்டு பேர் இருக்குது, அதில் தான் நான் அல்பா நார்மல் இவை குழு காதை வச்சு கிடைக்கிற தம்பி அதை பயன்படுத்தி தூங்கிட்டான். நின்றா ரொம்ப அதிகம் போட்டுட்டும் ப்ரோ, நார்மலுக்கு என்ன ப்ரைம் மீட் வைக்கணும். போதுமாப்பாடு இங்க இருக்குது மெட்டல் எடுத்து, மெட்டல்லாம் கொடுத்துக்கிறாங்க, எதை எடுத்து கொடுத்ததுன்னு தெரியல. இப்போதைக்கு எந்த லெவலும் இருக்கும் இந்த லெவல் பாட்டில் இருக்குல்ல, அதை போட்டு கொஞ்சம் நெருப்புலேயே வைக்கும். இந்த நெருப்புக்கு நெருப்பு கொண்டாது நோத்த டேமேஜ் ஆகுது ப்ரோ, கிளட்ஜில் மாட்டிக்கிட்டு குவிக்கி 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 கத்திக்கிட்டு இருக்குது, ஹெல்த் கம்மியாகிட்டு இருக்குது. பாருங்க நட்டக்கரை மட்டும் பாருங்க என்ன ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. ஓகே மக்களே, இத்துடன் இந்த எபிசோடை முடித்துக்கொள்வோம், நாளை சந்திப்போம் மக்களே, எல்லாத்துக்கும் பாய், நாளை மீட் பண்ணுவோம் மக்களே.